வெல்கம் பேக் டு நமக்கு சோறுதான் முக்கியம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொரி. பொரியில் வந்து எப்படி சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மசால் பொரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஷேரும் என்னை அடுத்து நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டுதலாக அமையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 20 ரூபாய்க்கு பொரி வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 படி கிடச்சிது. இப்போ வந்து இந்த பொரியை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பெரிய வடைச்சட்டி எடுத்துக்கிறேன். நம்ம பொரியை வந்து நல்லா கிளறி விடணும், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பெரிய வடைச்சட்டியை எடுத்துக்கலாம். ஓகே, வடைச்சட்டி வந்து காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறேன். ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டாகணும் பொரிக்கு, அப்போ தான் பொரி வந்து பொறப்பொறன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். ஸோ வந்து ஆயில் வந்து நிறைய போட்டுக்கோங்க. நிறையனா இப்போ நான் 2 படிக்கு வந்து ஒரு 100 ml ஆயில் போட்டிருக்கேன், அந்த அளவு வச்சுக்கோங்க. ஓகே, எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். தாளிப்புக்கு நான் எப்போவுமே ஜீரகம் போடுவேன், ஸோ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு மணிலா பயிர் சேர்த்துக்கிறேன். மணிலா பயிர் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் 1 கப்பாக கூட போட்டுக்கலாம், நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். அதே அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன், உடச்ச பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், எக்காரத்தை கொண்டு தீச்சிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா பொரியோட டேஸ்ட்டே நான் வேறு மாதிரி போயிடும். ஸோ வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நீங்கள் நிறைய போட்டால் கூட இதில் பொரிஞ்சு நல்லா சூப்பராக முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை வந்து தனியாக நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம். இப்போ பொரியில் வந்து முறுமுறுன்றதுன்னா கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம், அதனால் கருவேப்பிலை நிறைய கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். பூண்டு இப்போ வந்து இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சத சதன் இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். பூண்டு வந்து இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. நான் சொல்கிற பொருளெல்லாம் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, ஸோ பொரியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காஞ்ச மிளகாய் போடுறேன், குண்டு மிளகாய் போடுறேன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வந்து கூடுதலாக வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 4 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது காரம் போதுமானதுன்னு போட்டு இத்தனை போடுற 8 மிளகாய் போட்டிருக்கேன். ஓகே, நல்லா பொன்னிறமாக வருது. இப்போது கடைசியில் பொரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலா வந்து அந்த ஆயில் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு, அதாவது ஃப்ளேம் கண்டிப்பாக குறைச்சி தான் வைக்கணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா பொரி வந்து கருகி போயிடும். ஸோ ஃப்ளேம் குறைவாக வச்சு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சு நீங்கள் டப்பாவில் காற்று போகாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது 2 நாள் கூட இருக்காது, ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி கேட்பாங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் செஞ்சுட்டு பாக்ஸில் போட்டு காற்று போகாமல் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா முறுமுறுன்னே இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே செஞ்சிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.